மத்தேயு 8 26 வசனம் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். புதிய ஏற்பாட்டின் கேள்விகள் என்ற பகுதியிலே நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் மத்தேயு 8:26 வசனத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், அங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே அவர்கள் கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள். படவிலே போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் நித்திரையாக இருக்கிறார். அவர் நித்திரையாக இருக்கும் பொழுது அங்கே புயல் வருகிறது. புயல் வந்தவுடனே சீஷர்கள் எப்படி அவர்கள் பயந்து, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்புகிறார். அப்பொழுது ஆண்டவர் எழும்பி முதலாவது அவர்களை ஒரு திட்டு போடுகிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு திட்டு போட்டுவிட்டு அதற்கு பிறகு காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று பார்க்கிறோம். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி கர்த்தருடைய அருமையான வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்திலே நாம் ரெண்டு காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று, அற்ப விசுவாசிகளே. இந்த கொஸ்டின்லே ரெண்டு பகுதி இருக்கிறது. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள், ரெண்டு பாகம் இருக்கிறது. இதிலே நாம் பார்க்கும் பொழுது பயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மனிதனுக்கு நல்ல பயம் தேவைப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்குறோம், தீ இந்த இடத்துல நீ போகாதே, அது தொட்டால் உனக்கு பொத்துவிடும், சூடு தண்ணி சொல்லுகிறோம், கொதிக்கிற தண்ணி, அது அப்படியே நம்ம ஆக்ஷன் பண்ணி காட்டுகிறோம். அது ஒரு சின்ன குழந்தை, அது பேசுவதற்கு முன்பதாக கூட அது தொட்டால் எப்படி அது சூடும் பொத்துவிடும் என்று சொல்லி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். பயம், இது ஒரு நல்ல பயத்தையும் ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே இந்த மாதிரி பயம் இல்லாவிட்டால் இப்பொழுது நம்முடைய ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு தடையோ ஒரு கல்லோ அல்லது ஒரு ஆணியோ அது ஏதோ ஒன்று வரும்பொழுது நம்ம உடனே பயந்து அது விலகி போகிறோம். ஒரு மிருகம் நம்மை ஒரு தாக்க வருகிறது, பயத்தோடு நம்ம அதை முதலாக முன்னெச்சரிக்கையாக நம்ம அதற்கு விலகி ஓடுகிறோம். இதெல்லாம் இந்த பயங்களெல்லாம் ஆண்டவர், பயம் வந்து தவறல்ல, நல்ல பயம் தவறல்ல, நல்ல பயம் ஆண்டவர், அது பயம் என்கிற உணர்வு ஆண்டவர் உண்டாக்கின உணர்வு தான். இந்த காரியம் பயம் இருக்கிறது, அது நல்ல ஒரு பயம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவரை குறித்து ஒரு பயப்படுகிற பயத்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அது ஞானத்தின் ஆரம்பம்னு போட்டிருக்கிறது. அது ஒரு ரெவரன்ஸ், பயபக்தி. அந்த பயத்தை நாம் எப்படி சொல்லலாம் என்றால் பயபக்தி என்று சொல்லலாம். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், உன்னதமானவர், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு, அவருடைய பெரிய இந்த சிருஷ்டியிலே அவருடைய வல்லமை எப்படி விளங்கியிருக்கிறது. ஆகாய மண்டலங்களிலே நாம் பார்க்கிறோம், வானத்திலே நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், கிரகங்கள், பலவிதமான கான்ஸ்டலேஷன்ஸ், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பயபக்தி வருகிறது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்று சொல்லி ஒரு பயபக்தி வருகிறது. இந்த பயமும் அது நல்ல பயம். ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஒரு பயபக்தியோடு, அவர் எவ்வளோதான் நம்முடைய பிதாவாக இருந்தாலும், அவர் அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்ம மனவாளனாக இருக்கிறார், நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறார். எல்லாம் அது ஆண்டவரே சொன்னது. சீஷர் எழுதி சொல்லியிருக்கிற, நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன் என்று சொல்கிறார். பிதாவாகி தேவன் ஆபிரகாம் இடத்துலே சொன்னார், ஆபிரகாமனுடைய என்னுடைய சிநேகிதன் என்று சொல்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் இயேசுவையோ பரிசுத்தாவியானவரையோ பிதாவையோ நாம் அழைக்கும் பொழுது, அவரோடு நெருங்கும் பொழுது ஒரு பயபக்தியோடு, ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு செலுத்த வேண்டிய இந்த பயபக்தியையும் கனத்தையும் நாம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் பயத்திலே நல்ல பயங்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் திட்டுகிற காரியம் என்னவென்றால், சீஷர்ல ஒரு சிறு கடிந்து கொள்கிறார். அது என்ன காரியம் என்றால், அவர்கள் இந்த புயல் காற்று அதெல்லாம் பார்த்து, அவர்கள் அந்த இடத்து சூழ்நிலையை பார்த்து ரொம்ப பயந்து விடுகிறார்கள். பயந்து விடுகிறார்கள். ஏன் பயப்படுகிறார்கள் என்று நாம் கேட்கும் பொழுது, அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு தங்கள் மேலும் ஒரு நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள், ஒரு போட்டிலே அவர்களெல்லாம் மீனவர்கள் தான் நிறைய பேர். ஆனாலும் கூட கடல் கொந்தளிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் அல்லவா, புயலும் காற்றும் கடல் கொந்தளிக்கும் பொழுது ஒரு நன்றாக நீந்த தெரிந்தவன் கூட அது நீந்தி தப்பி பிழைக்க முடியாது. என்னுடைய கணவர் பல வருஷங்களாக கப்பலிலே, ஒரு எண்ணெய் கப்பலிலே அவர்கள் வேலை செய்தார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அந்த கடலிலே, அவ்வளோ ஆழமான அந்த கடலிலே யார் நல்லதாக சிறப்பாக நீச்சல் தெரிந்தவர்கள் கூட அந்த நடுக்கடலிலே அவர்கள் விழும்பொழுது, சப்போஸ் தவறி விழுந்து விட்டார்கள், யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லுவேன், விழுந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல விழுந்து விட்டார்கள், பிளேன் கிராஷில் விழுந்து விட்டார்கள்,
அவர்கள் யாரும் பார்க்காமல் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அதிக நேரம் அவர்கள் எவ்வளோ நீச்சல் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அது அவர்கள் பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறார்கள். அப்படித்தான் ஒரு தடவை நாங்கள் எங்கள் குடும்பமாக நாங்கள் ஒரு போட்டிங் போனோம். ஒரு மீனவருடைய ஒரு படகிலே என்னுடைய தம்பி இருக்கிற ஊரிலே நாங்கள் ஒரு போட்டிங், அவர் தம்பிக்கு தெரிந்தவராக இருந்த அப்படின்னாலே அவர் அந்த மீன் பிடிக்கிறவர் தன்னுடைய போட்டிலே எங்களை ஒரு மோட்டர் போட்டு தான் அதில் கொஞ்சம் தூரம் நன்றாக நல்ல தூரமான கடலுக்கு கூட்டி கொண்டு போனார். குடும்பமாக நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். அப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய சின்ன தம்பி என்ன பண்ணினான் என்றால் அவன் நன்றாக நீந்தக்கூடியவன். ஆகையால் அவன் என்ன பண்ணினான், ஒருவருக்கும் சொல்லாமலே சட்டென்று கடலுக்குள்ளே குதித்து விட்டான். குதித்து நீந்தி விடலாம் என்று சொல்லி நினைத்தான். ஏனென்றால் நன்றாக நீந்தக்கூடியவன். இப்போ போட்டு வந்துக்கிட்டு தானே இருக்கிறது, நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் நீந்தி அது ஒரு அட்வென்ச்சர் போல் அவன் அது ஒன்றும் எதிர்பாராமல் குதித்து விட்டான். குதித்து விட்டு அதில் இனி போட்டை பிடித்து விடலாம், ஏறி விடலாம், எல்லாருமே அதில் இருக்கிறார்கள் இல்லைவான் நினைத்து குதித்தான். ஆனால் அதற்கு ஒரு நீந்த ஆரம்பித்தான். நாங்கள் போட்டு போய்கொண்டே இருக்கிறது, ஆனாலும் கூட அவன் கஷ்டப்பட்டு நீந்தி கடைசியில் வந்து விட்டான். ஆனால் வந்து ஏறின பிறகு வந்து சொன்னான், ஐயோ நான் ஆழம் மூழ்கி விடுவேன் என்று தான் நினைத்தேன். அந்த நதியிலேயோ குளத்திலேயோ நீந்துவது போல இது இல்லை, வேறு விதமாக அந்த நீச்சல் அடிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. கடலிலே கீழே அண்டர் கரண்ட் என்று சொல்கிறார்கள், வேறு விதமாக தண்ணி இங்கும் அங்கும் போகிறதுனாலே நீந்துவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. பயத்தோடு தான் ஏன் குதித்தோம் என்று நினைத்து நான் வந்து சேர்ந்து விட்டேன் என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடலிலே மீனவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த புயலையும் காற்றையும் படகு அமிழத்தக்கதான தண்ணீரையும் பார்த்த உடனே அவர்களுக்கு மரண பயம், ஐயோ நாம் மடிந்து போக போகிறோம், மடிந்து போகிறோமே, மடிந்து போகிறோம், ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை எழுப்புகிறார்கள். மடிந்து போக போகிறோம் என்று தெரிந்துவிட்டது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தானே, நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன சில பிரச்சனைகள் வரும்போது நாம் அதை சமாளித்து விடுவதற்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் ஜபிக்காமலே சின்ன சின்ன காரியங்களை நாமே என்ன செய்கிறோம், ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி நாம் சமாளித்து விடுகிறோம். சில ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது வாழ்க்கையிலே நாம் அதை நம்மால் முடியாது, இதை நாம் கடக்க முடியாது, நாம் இதில் அழிந்து விடுவோம், மூழ்கி விடுவோம், இதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே, இதை எப்படி நாம் தீர்க்க வேண்டும் என்று தெரியவில்லையே என்று சொல்லி வாழ்க்கையிலே பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது அருமையான தெய்வ பிள்ளைகளே எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல அவர்கள் சொல்கிறார், அவர்களை ஆண்டவர் அதட்டுகிறார், ஏன் நீங்கள் அற்ப விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள், விசுவாசம் இல்லாத அவிசுவாசிகள் என்று அவர்களை சொல்லவில்லை, அற்ப விசுவாசம், உங்களுக்கு ஏன் கொஞ்சமான விசுவாசம் இருக்கிறது, ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த முடியவில்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளிலே நீங்கள் பயன்படுத்த முடியாமல் கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்பது நமக்கு தெரிந்திருக்கிறபடி விசுவாசம் அது ஒரு மசில் போல, மசில். இப்பொழுது படுக்கையிலே சிலர் எங்களுக்கு உறவினர் ஒருவர் இந்த கொரோனாவால் கஷ்டப்பட்டு அந்த சகோதரன் பல மாதங்கள் ஆஸ்பத்திரியிலே இருந்தார், படுக்கையிலே இருந்தார். அவர் அப்புறம் இப்பொழுது சுகமாகி வீட்டிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் அந்த படுக்கையிலே இருந்து நடக்காமல் அந்த கை கால்களை சரியாக நடக்காமல் உபயோகப்படுத்தாமல் இருந்தபடினாலே கை கால்களிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த மசில்ஸ் அப்படியே உபயோகப்படாமல் இருக்கும் பொழுது அது வீக்காகி விடுகிறது. அதை திரும்பவும் ஃபிசியோதெரப்பி கொடுத்து நடக்க பழக்கி கைகள் கால்களை உபயோகப்படுத்துவதற்கு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவப்பிள்ளைகள், விசுவாசம் என்பது ஒரு மசில் போல தான். நீங்கள் அது பல மசில்ஸ் இருக்கிறது, நம்முடைய உடம்பிலே பல மசில்ஸ் இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மசிலையும் அவர்கள் நன்றாக பயன்படுத்தி பழகியிருப்பார்கள். சிலர் சின்ன இதில் இந்த சில முழுநேர ஊழியக்காரர்கள் எல்லாம் பாருங்கள், சிறு அவர்கள் வாலிப பிராயத்திலே முழுநேர ஊழியத்துக்கு வந்து விடுகிறார்கள் வைத்து விடுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்கெல்லாம் அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை நம்பி 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 விசுவாசித்து உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது அவள் தன்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நம்பி 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 அவர்கள் அந்த பொருளாதார அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவளுடைய விசுவாசம் நன்றாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இப்போ நம்ம ஒரு அரசாங்க வேலையிலேயோ வேறொரு வேலையிலேயோ நாம் இருந்து கொண்டு இருக்கிற சம்பளம் மாதம் மாதம் சம்பளம் வாங்குகிற நமக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது நமக்கு அந்த விசுவாசம் அவ்வளோ அவர்களைப் போல் அவ்வளோ அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்காது, நமக்கு குறைவாகத்தான் இருக்கும். நம்ம என்னென்றாலே பழகவில்லை, நம்ம சம்பளம் வருகிறது அதே செலவழித்து செலவழித்து பழகி விடுகிறோம். அதுபோல சிலருக்கு தெய்வீக சுகம் பெற்றுக் கொள்வதிலே அவர்களுக்கு நல்ல விசுவாசம் இருக்கும்.
அப்படியே சிறு சிறு தலைவலியிலிருந்து காய்ச்சலிலிருந்து வயிற்று வலியிலிருந்து சிறு சிறுதிலிருந்து அப்படியே அவர்கள் பழகி பழகி மருந்து எடுக்காமலே இந்த விசுவாசத்தினாலே அவர்கள் அப்படியே மேற்கொண்டு மேற்கொண்டு அவர்களுக்கு பெரிய வியாதிகள் வந்தாலும் கூட அவர்கள் அந்த விசுவாசத்திலே அவர்கள் ஜெயித்து விடுகிறதை நான் பார்க்குறோம். அந்த ஏரியாவிலே அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் நன்றாக அந்த மசிலையும் நன்றாக பயன்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி நம்ம விசுவாசம் பல ஏரியாக்களிலே நாம் அதை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சில நம்ம விசுவாசிகளாக நமக்கே ஒரு சில ஏரியாக்களிலே நமக்கு மிகுந்த அற்ப விசுவாசம் இருக்கும், ஒரு சில ஏரியாக்களிலே ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருக்கும். பல விதமான அளவு இருக்கிறது, விசுவாச அளவு இருக்கிறது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அவர் அற்புதங்களை அனைவருக்கு செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஒரு அவிசுவாசி தான் அவன், ரோமன் அவனை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தினும் காணவில்லை என்று சொல்கிறான். ஆனால் கானானி ஸ்திரீயுடைய விசுவாசத்துக்கு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார், ஆச்சரியப்படுகிற அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறது. விசுவாசத்தில் வேறு வேறு அளவுகள் இருக்கிறது. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு நமக்குள்ளாக விசுவாசத்தை ஆண்டவர் தொடங்கி வைத்து விடுகிறார். அந்த விசுவாசம் மகா பரிசுத்த விசுவாசம், ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த விசுவாசம் நம் எல்லா விசுவாசிகளுக்கும் தொடங்கி விடுகிறது. ஆனால் நம்மை அதை நாம் அதை எந்தெந்த ஏரியாக்களிலே பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து நம்முடைய காரியம் அற்ப விசுவாசம் இருக்கிறதா அதிகமான ஸ்ட்ராங்காக விசுவாசம் இருக்கிறதா என்பது நமக்கு தெரியும். சிச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும். இந்த இல்லை நன்றாக சீஷர்களும் ஆண்டவர் நன்றாக நிம்மதியாக தூங்குகிறார் என்றால் அவர் களைத்து போயிருந்திருக்கலாம். சில நேரங்களில் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாதபடி ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி ஆகையால் ஆண்டவர்களே ஒரு இந்த படகு யாத்திரை ஒரு 2 hours 3 hours இருந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் படுக்கலாம் என்று அவர் படுத்து தூங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த புயல் அந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள சின்ன கடல்களிலே எதிர்பாராத விதமாக திடீர் திடீர்னு புயல்கள் எழும்பிவிடும் என்று சொல்கிறார்கள். இந்த நாட்களை போல் அந்த நாட்களில் வானிலை எச்சரிக்கை எல்லாம் கிடையாது. ஆகையால் யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் அவளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், வானத்தில் இந்த கலர் இருக்கிறது, வானம் இப்படி நிறமாக இருக்கிறதே, ஒரு மாதிரிட்டாக இருக்கிறது, அப்படி இருக்கிறதேன்னு சொல்லி இயற்கையின் சூழ்நிலைகளை பார்த்து தெரியலாம். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள சில கடல்களிலே திடீர் திடீரென்று புயல்கள் ஒரு முன் எச்சரிக்கை இல்லாமலே வந்துவிடும் என்று சொல்கிறார். அப்படி இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. அவர்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, ஆண்டவராலே அது முடியும் என்று. ஆனால் தான் ஆண்டவரே எங்களை லட்சியம், ஆண்டவரே நீர் எங்களை லட்சியம் என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் எழுப்புகிறார்கள். எழுப்பி அந்த இடத்துலே அவர்கள் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஆனால் கடிந்து கொள்கிறார், நீங்கள் ஏன் அற்ப விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கும் பொழுது சீஷர்களிடத்திலே அந்த 3.5 வருஷங்கள் அநேக காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் பாருங்கள், சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இப்பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள், உங்களுக்கு புரியாது, ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார் என்று சொல்கிறார். சீஷர்களுடைய எல்லா குறைவுகள் எல்லாம் தெரியும். ஏனென்றால் சீஷர்கள் இன்னும் ஆவின அபிஷேகத்தை பெறவில்லை. அவர்கள் இப்பொழுது ஆண்டவரை நேசிக்கிறார்கள். உண்மையாய் ஆண்டவர் பின்னாக 3.5 வருஷம் அவர்கள் ஒரு உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். இது மட்டும்தான் அவர்கள் செய்கிறார்கள். மற்ற எல்லாம் ஆண்டவர் பல சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, நிறைய காரியங்கள் புரியவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவர்களை, ஆண்டவருக்கும் தெரியும், இப்படி இருக்கிற இதே சீஷர்கள் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது உன்னதத்திலிருந்து பலனாளர்கள் தரிப்பிக்கப்படும் பொழுது அவர்கள் அதே இந்த சீஷர்கள் புயலையும் காற்றையும் பார்த்து பயப்பட்ட அதே சீஷர்கள் எப்படி ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை பயமில்லாமல் செய்வார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாக தான் மரித்தார்கள். யூதாஸ் கரியோத்து பின்வாங்கி போனான், இறந்தான். மற்ற எல்லா சீஷர்களும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியம். அப்படி ஒரு சித்திரவதை செய்து மரணத்தை, அப்படி ஒரு சும்மா ஒரு எளிதான மரணம் அல்ல, அதற்கு கூட எல்லாரும் தயாராக இருந்தார்கள். பேதுரை குறித்து சொல்லியிருக்கிறது, என்னுடைய ஆண்டவரை நேரடியாக அறைந்தார்கள், என்னை தலைகளாக நீங்கள் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி அவர் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று சொல்லி சரித்திரத்திலே சில சொல்லுகிறார். அப்படி அதற்கெல்லாம் பயம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது இந்த நிலைமையிலே ஆண்டவர், ஆண்டவருக்கு தெரியும், இவர்கள் இதே நான் என்னுடைய சீஷர்கள் இந்த 11 பேர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள், உலகத்தை கலக்குவார்கள், பெரிய ஆண்டவருக்காக வேதத்தின் பகுதிகளை எழுதுவார்கள், எல்லாம் ஆண்டவர் தெரியும். ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு சின்ன கடிந்தது கழுதல் சொல்கிறார், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அந்த விசுவாசம் குறைவோடு இருக்கிறப்பதற்கு ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பயங்கள், நமக்கு பல கஷ்டங்கள் வருகிறது.
பண எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறது, வியாதி குறித்து பயம் இருக்கிறது, பணத்தட்டுப்பாடுகளை குறித்து பயம், என்னென்ன தேவைகள் வரும் இதெல்லாம் நான் இடத்துல இல்லையேன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம், பயப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நம்ம போல் கொள்ளை நோய் பயங்கள், கடைசி நாட்களில் ஒரு எதுவுமே ஒரு திட்டம் இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத அளவுக்கு உலகம் அப்படி ஒரு விதமான ஒரு காரியத்துக்குள்ளாக உலகம் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேர்களிலே உலக ஜனங்கள் பயங்கரமாக பயப்பட்டுகிறார்கள். இந்த கொரோனா நேரத்திலே, லாக்டவுன் நேரத்திலே, அதற்கு பிறகு எத்தனை பேருக்கு டிப்ரெஷன், பலவிதமான மனநோய், பலவிதமான பயங்கள், எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். கொரோனா இல்லாமலே கொரோனா என்று சொல்லி, கொரோனா இருக்குமோ என்று சொல்லி சிலர் ஹார்ட் அட்டாக் வந்தெல்லாம் ஒரு கொஞ்சம் பலவீனமாக தெரிந்த உடனே கொரோனாவாக இருக்குமோ நமக்கு என்று சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி பயம் இருக்கக்கூடாது அருமையான தெய்வ பிள்ளைகளே. ஏன் நாம் பயம் இல்லாமல் நாம் இருப்பதற்கு நமக்கு ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவரே அவர்கள் எழுப்பி ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று போட்டிருக்கிறது, அன்பிலே பயமில்லை என்று போட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு, அன்பிலே பயமில்லை, நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பு இல்லை, அது எப்பொழுதுமே மாறி மாறி வரும். ஒரு நாள் மலை உச்சியிலே இருக்கும், அடுத்த நாள் பள்ளத்தாக்கிலே போகும், அது கிடையாது. நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பை நாம் நம்பியிருப்போம் என்றால் அந்த அன்பிலே நமக்கு பயம் இல்லாமல் போக சான்ஸே இல்லை. ஆனால் அந்த ஆண்டவுடைய அன்பு, நம்மையில் பூரண அன்பு நம்மையில் எப்பொழுதும் இருக்கிறது. ஆண்டவுடைய அன்பு மாறாதது. அவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லி போட்டிருக்கிற சங்கீதத்திலே இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்தார்னு போட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய ஜபத்துக்கு, நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் யார் மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தலாம் என்று பூமி எங்கும் சுற்றித் திரிகிறது என்று போட்டிருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளைகள், எவ்வளவு அருமையான வார்த்தைகள். மலைகள் பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை விண்ணுவிட்டு விலகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் நம்பும் பொழுதுதான் நாம் பயத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும், பயப்படாமல் இருக்க முடியும். வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சுபாவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யார்? இப்போ நாமே நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், மனிதர்களையே நாம் நம்புகிறோம். சில நேரங்களிலே மனிதர்களை நாம் பார்க்கிறோம், மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் தான். ஆனாலும் கூட மனிதர்களை கூட நாம் என்ன செய்கிறோம், இவர்கள் சொன்னால் சொன்னதுதான் அவர்கள் செய்வார்கள், நாளைக்கு இந்த உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், கண்டிப்பாக கரெக்டான சமயத்தில் வந்து நமக்கு செய்வார்கள் என்று மனிதர்களை கூட நாம் நூற்றுக்குன்னு நம்பக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் என்றால், அவருடைய குணங்களை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு பயம் வராது. ஒரு இந்த உலகத்திலே கூட பாருங்கள், ஒரு ராஜா இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜா இருக்கிறார், அவர் ராஜாவுக்கு அந்த தேசத்தில் இருக்கிற கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், தீங்கு செய்கிறவர்கள், இவர்களுக்கு ராஜாவை கண்டால் பயமாக இருக்கும். அவர்கள் ராஜா நம்மை கொண்டு போடுவார், பிடிபட்டால் கொண்டு போடப்படுவோம். ராஜாவுடைய எதிரிகளுக்கு ராஜாவை குறித்து பயமாக இருக்கும். ஆனால் ராஜாவுடைய ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த குழந்தைக்கு தன்னுடைய தகப்பன் அவர் ராஜா என்று கூட அந்த அளவுக்கு அது தெரியாது. அவருக்குள்ளே எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது, அவர் எவ்வளோ நல்லவர், சின்ன பிள்ளைக்கு. ஆனால் நம்ம தகப்பன் ஆகியால் அது நம்புகிறது. சின்ன குழந்தைக்கு அந்த ராஜாவை குறித்து பயம் இல்லை. ஆனால் எதிராளிகளுக்கு, அவருடைய விரோதிகளுக்கு, கள்ளர்களுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு, தேசத்திலே தீங்கு செய்கிறவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று ராஜாவின் பெயரை கேட்டாலே பயப்படுவார்கள். அப்படிதான் இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை கூட எடுத்துக்கொண்டால் கூட, அவருடைய அறையிலே அவருடைய பிள்ளைகள், அந்த வெள்ளைய மாளிகையிலே அவருடைய பிள்ளைகள் எங்கினாலும் அவர்கள் போகிறார்கள், விளையாடுகிறார்கள். தகப்பனை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் வெளியே இருக்கிறவர்களுக்கு அந்த அரண்மனைக்குள்ளே போகவோ அல்லது அந்த பிரசிடென்ட் இடத்துல போக வேண்டும் என்றால் பெரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கிறது, பயம் இருக்கும். ஆனால் அவரிடத்துல மற்றவர்களுக்கு பயம் இருக்கும், நம்ம என்ன சொல்ல வேண்டும், நாம் என்ன சொன்னால் கோபப்பட்டு விடக்கூடாது, அவருக்கு பிரியமாயணம் பேச வேண்டும், இதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே ரிகர்ஸ் பண்ணிவிட்டு போகிறார்கள். ஆனால் அந்த பிரசிடனுடைய பிள்ளையோ ராஜாவுடைய பிள்ளைக்கோ அதெல்லாம் பயம் இருக்காது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய குணங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும் பொழுது, ஒரு எந்த போக்கில்லாமல் இருக்கும் பொழுது, எல்லா கதவுகளும் அடைபட்டு இருக்கிறது போல இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் எவ்வளோ ஜெபித்து விட்டேனே, நான் எவ்வளோ முயற்சி எடுத்து விட்டேனே, நான் இனி என்ன செய்ய, இந்த பிரச்சனை பயங்கரமாக, இந்த பிரச்சனையை நீ அழித்து விடும் போல தெரிகிறதே என்று சொல்லி, பிரச்சனைகள் அவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது அருமையான தேவன் பிள்ளைகளை நமக்கு வேறு எங்கே போக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய குணங்களை நம்பி, அவருடைய வாக்குகளை நம்பிதான் நாம் பயத்தை நீக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், என்னுடைய ஆண்டவர் நல்லவர், என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். பரலோகத்துக்கு போய் வந்து வருகிறவர்கள் சொல்கிறார்கள், அந்த அவர்கள் அந்த பரலோகத்துக்கு இறந்து செல்லடி போய் மறுபடியும் அவர்கள் உயிர் வருகிறது. அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், பரலோகத்துக்கு போன உடனே நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அன்பு, அவர் தான் அன்பு, அன்பே அப்படியே உருவெடுத்தலை நிற்கிறது போல இருக்கிறது. அந்த அன்பின் தாக்கம் அது அப்படியே என்னை அப்படியே உருக வைத்தது என்று சொல்லி சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாங்கள் போய் நிற்கும் பொழுது எங்களுக்கு இப்படியா ஒரு உணர்வு வந்தது, இந்த உலகத்திலே அதிகமாக என்னைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வு, அதாவது யோவானுக்கும் அந்த வெளிப்பாடு இருந்தது. யோவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, யோவான் சுவிசேஷம் எழுதின சீஷர் அவர் சொல்லியிருக்கிறார், இயேசுக்கு அன்பான சீஷன், இயேசு அவரிடத்தில் அதிகமாக அன்பாக இருந்தார் அந்த சீஷன் இடத்துல என்று அவர் சொல்லுகிறார். காரணம் இதுதான், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லா ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆண்டவர் எல்லா தேவ பிள்ளைகளையும் நேசிக்கிறார். ஆனால் யோவானுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஏனென்றால் யோவானை குறித்து சொல்கிறார்கள், யோவானுடைய வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதியிருக்கிறார், யோவான் நிருபங்கள் எழுதியிருக்கிறார், யோவான் சுவிசேஷம் எழுதியிருக்கிறார். இவைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. யோவான் எழுதின நிருபங்களிலே பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு ஒளி அன்பு ஐக்கியத்தில் நடக்க வேண்டும், இப்படி அன்பு அன்பு அப்படியே தான் வந்து கொண்டே இருக்கும். யோவான் சுவிசேஷத்தில் கூட நீங்கள் பாருங்கள், மற்ற சுவிசேஷங்களை விட கொஞ்சம் வேறு வேறு கோணத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்குறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி சிலர் இப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், யோவான் அடிக்கடி இந்த பரலோக தரிசனங்களையும் ஆண்டவரோடு ஒரு ஹெவன்லி விசிட்டேஷனிலே அவர் அதிகமாக இந்த பரலோகத்தின் காரியங்களை அவர் அதிகமாக அறிவுள்ளவராக இருந்தபடினாலே கொஞ்சம் வித்தியாசமாக அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த வெளிப்பாடும் அவருக்கு இருந்தது, ஆண்டவர் அதிகமாய் அன்பு கூறுகிறார் என் மேலே என்று சொல்லி. இப்படி பரலோகத்துக்கு போய்விட்டு வந்த அநேகருடைய அக்கௌண்ட் இருக்கிறது. நான் ஒரு ஆளை பற்றி தான் சொல்லவில்லை, அநேகர் இப்படி போய் இதில் ஆக்சிடென்ட்லேயே மறித்து திரும்பவும் உயிரோடு வந்தவர்கள், சில இப்படிப்பட்டதான மிராக்குலஸ் எஸ்கேப் ஆகி வந்தவர்கள், இவர்களெல்லாம் சொல்கிறார்கள், ஆண்டவர் முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது எங்களைத்தான் எல்லாரையோட ஆண்டவர் நேசிக்கிறார் என்பது போல ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அருமையான இரண்டு பிள்ளைகளே, ஆண்டவர் அன்புள்ளவர். இந்த உலகத்திலே நாம் பல பாடுகளை படுகிறோம், நெருக்கங்களை படுகிறோம், நெருக்கங்கள் கண்ணீரோடு இருக்கிறோம், தவிப்போடு இருக்கிறோம், என்ன செய்வென்று தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவரை நீங்கள் அவருடைய குணங்களை யோசித்து பாருங்கள். அன்புள்ள தெய்வம், நம்மை விசாரிக்கிற தெய்வம், நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம், பரலோகத்திலே பரிந்து பேசுகிற அற்பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நமக்காக நன்மையான வேலை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அங்கே பேசி கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள். உண்மையுள்ள ஆண்டவர் உலகத்தில் யார் கைவிட்டாலும் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு தெரியவில்லை ஆனால் அவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த காரியங்கள் நடக்கிறபடினாலே நாம் நம்முடைய இந்த சரீரப்பிரகாரமான கண்களாலோ இந்த உலகத்திலே இருக்கிற இந்த சூழ்நிலைகளாலோ நாம் அதை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே உண்மையாகவே ஆண்டவர் நம்ம கண்கள் நம் திறக்கப்பட்டதென்றால் நமக்கு தெரியும், ஆவிக்குரிய மண்டலத்திலும் பார்க்க முடிகிறதாக இருந்தால் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய உண்மை, அவருடைய பரிதாபம், நம்மை குறித்து அவர் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், இரக்கமுள்ள தெய்வம். மோசே நீங்கள் பாருங்கள், மோசே சொன்னான், ஆண்டவரே உடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கண்மலை வெடிப்பிலே நீ இருந்து கொள், மறைத்து வைத்து நான் கடந்து போவேன், அப்பொழுது நீ என்னை பார்க்கலாம், என்னுடைய பின்பகுதியை பார்ப்பாய் என்று சொல்கிறேன். அதிலே நீங்கள் பாருங்கள், அந்த ஆண்டவர் அவனை ஒரு கண்மலை வெடிப்பிலே வைத்து பிதாவாகிதேன் அவனை அப்படி அவன் இடத்துல கடந்து போகும் பொழுது அந்த இடத்துலே ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை சொல்கிறார், நான் எப்படிப்பட்டவர், தன்னுடைய குணங்களை அவர் சொல்கிறார், அதைத்தான் சொல்கிறார். ஆண்டவர் உன்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மகிமையான குணங்களை ஆண்டவர் சொல்கிறார், நான் இரக்கமுள்ள தெய்வம்,
என்னிடத்தில் அன்புகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தெய்வம், இரக்கமும் கிருபை உள்ள தெய்வம். இதைத்தான் மன்னிக்கிறதுக்கு தயவெடுத்த தெய்வம். இதைத்தான் அந்த இடத்துல ஆண்டவர் மோசைக்கு முன்பதாக மோசை அதைத்தான் கேட்கிறார். தெய்வ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவருமே கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருந்தது போல இருந்தது. சீஷர்கள் அப்படியே பயப்பட்டு எழுப்புகிறார். ஆண்டவர் எழும்பி அந்த அவர்களிடத்தில் முதலாவது கடிந்து கொள்கிறார். ஆனால் பிரச்சனைகளை அவர் மாற்றுகிறார், புயலை அதட்டுகிறார். அமைதி உண்டாயிற்று. எல்லாரும் போட்டில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்டவர் இப்படியாக அந்த இடத்துல அவர்களுக்கு காரியங்களை அவர் செய்வதென பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பயம் வரும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்களை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்போம். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், காற்றையும் கடலையும் பார்க்க வேண்டாம். கொந்தளிக்கிற காற்றும் கடலும் நம்மை நாம் தப்ப முடியாது. நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள், நம்ம இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளிலெல்லாம் நம்முடைய சொந்த மூளையிலையோ நம்முடைய சொந்த பலத்தாலேயோ எதுலேயும் நம்ம அதை அதை நாம் கடக்க முடியாது. ஆனால் நம்மோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய குணங்கள், அவருடைய குணங்களை நாம் ஃபோக்கஸ் பண்ணும், மேக்னிஃபை பண்ணுவோம். மேக்னிஃபையிங் கிளாஸ், மேக்னிஃபையிங் கிளாஸ்ன்னு சொல்கிறார்கள் அல்லவா, சின்ன பொறிகளை கூட பெரிதாக ஆக்கி காட்டும். அதுபோல கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய குணங்களையும், அவருடைய குணம் பெரிய குணம்தான். அது நமக்கு நம்முடைய இந்த சின்ன கண்ணாடிக்கு, நம்முடைய இந்த நேச்சுரல் ஐஸுக்கு தெரியவில்லை. ஆனால் அதை நாம் உயர்த்தி ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ்லேயே பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்போமோ சின்ன ஒரு காரியத்தை கூட. அதுபோல அவனுடைய குணங்களை, கஷ்டப்படும் பொழுது, பயங்கள் வரும் பொழுது, சூழ்நிலை நெருக்கம் வரும் பொழுது அவருடைய குணங்களை நாம் பெரிதிப்படுத்தி, ஆண்டவரே நீர் இவ்வளோ நல்லவர், அன்புள்ள தெய்வம், என்னை சிநேகிக்கிறீர், என்னுடைய மூத்த சகோதரனாக இருக்கிறீர், எனக்காக பரிந்து பேசுகிறீர், இப்படி ஆண்டவருடைய உண்மையுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், கிருபை உள்ள தெய்வம், இப்படி நீங்கள் அதை நீங்கள் அப்படியே மேக்னிஃபை பண்ணி பார்த்து கொண்டே இருங்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பாக பயங்கள் எல்லாம் அப்படியே நமக்கு அந்த அமர்ந்து விடும். வாழ்க்கையில் இப்படி நம்முடைய அற்ப விசுவாசத்தை நம்முடைய பயன்படுத்தி பயன்படுத்தி நம்முடைய விசுவாசம் நாட்கள் ஆக ஆக அற்ப விசுவாசமாக இருக்காது. சீஷர்கள் எப்படி, அப்போஸ்தலர்களுடைய விசுவாசம் எப்படி அவர்கள் வல்லவர்களாக இருந்தார்களோ அதுபோல நாமும் மாறுவோம். ஒவ்வொரு தடவையும் இந்த காரியம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுது, மேற்கொண்டு நம்முடைய விசுவாசம் நன்றாக ஸ்ட்ராங்காகிவிடும். பெரிய பிரச்சனைகள் வரும்போது கூட நெக்ஸ்ட் டைம் அப்படியே நாம் அமைதியாக இருப்போம். ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் உண்மையுள்ளவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. அவருடைய குணம் எவ்வளோ நல்ல குணம். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இப்படியெல்லாம் அந்த பயம் வராது. அப்படியே அந்த பயத்தின் லெவல் குறைந்து குறைந்து குறைந்து, விசுவாச லெவல் கூடி கூடி கூடி, பயத்தின் லெவல் குறைந்து குறைந்து குறைந்து, பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது கூட அமைதியாக சமாதானத்தோடு நம்ம எதிர்கொண்டு சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். முழு வேதாகமத்திலும் இவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர், உங்களை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், உங்களையும் கைவிட மாட்டார். உலகத்தின் முடிவிலே கடைசி நம் கண் மூடுகிறவரை, ஆண்டவருடைய வருகை வருகிறவரை, அல்லது நம்மை ஆண்டவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மை கைவிட மாட்டார். நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். எந்த காரியத்தில் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம், பெரிதாக்கி கொண்டே போவோம். அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் அதை பயன்படுத்தி பழகுவோம். உடனடியாக ஐயோ என்ன மடிந்து போகிறோமே, என்ன செய்ய என்ன செய்ய, ஐயோ இது இந்த பிரச்சனை வேறு மாதிரி இருக்கிறதே, இதை நான் இப்படி சமாளிக்க, அந்த பழைய பிரச்சனை வேறு மாதிரியாக இருந்தது, அதை நான் இப்போ அப்பொழுது அப்படி சமாளித்தேன், இது வேறு மாதிரி இருக்கிறதே, இதை நான் எப்படி சமாளிக்க, இப்படி நாம் பயந்து நாம் போகாதபடி, போக வேண்டியதில்லை. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே நாம் வளர்ந்து வளர்ந்து ஒரு முதிர்ந்த ஒரு விசுவாசியாக நாம் ஆகி கொண்டே போவதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு நமக்கு ஆவியானவனுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.